ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஸோன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் என்னென்னா டிடிஎஃப் வாசன் பயங்கரமாக கொந்தளிச்சிருக்கார் யார் மேலே அப்படி பார்த்தீங்கன்னா ஐயப்பன் ராமசாமி ஸோ ஐயப்பன் ராமசாமி நேற்று தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பெரிய சர்ச்சையில் மாட்டிட்டார் காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இவரும் இன்னும் ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு ஒரு சில பேரை வேணும்ட்டுமே வந்து டார்கெட் பண்ணி அவங்கள ரொம்ப அவமானப்படுத்தி அந்த இன்டர்வியூ அப்படின்ற பேரை வச்சு அவங்களை அசைவப்படுத்தணுன்ற நோக்கத்திலே நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருக்காங்க அதை வந்துட்டு வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி நேற்று ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாக போச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதில் வந்து வந்திருந்தது அதில் இருந்து பயங்கரமாக வந்துட்டு இந்த விஷயம் வெடிச்சு சதற மாதிரி போயிட்டுருக்கு அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கு ரிப்ளை கொடுக்குற விதமாக பார்த்தீங்கன்னா ஐயப்பன் ராமசாமி அவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நான் எதுவுமே வாங்கலை அது மட்டும் இல்லாமல் அந்த வாட்சை வந்து எனக்கு வந்துட்டு கட்ட சொல்லி வற்புறுத்துனாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு நிறைய ரிப்ளைலாம் கொடுத்துருக்காரு இப்போ டிடிஎஃப் பர்சன் என்ன ரிப்ளை கொடுத்துருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த வீடியோவில் வந்துட்டு ஐயப்பன் ராமசாமி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பார் அதை வந்து பயங்கரமான பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு ஸோ டிடிஎஃப் ஹாசன் ஏன் இவ்வளவு கோவப்படுறார் அப்படின்னு அதுவும் உங்களுக்கே தெரியும் ஏன்னா சமீபத்தில் அசீம் இன்டர்வியூக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் இன்டர்வியூ நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் ஹாசனை மட்டுப்படுத்துற நோக்கத்திலேயே வந்துட்டு அவரை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாசிட்டிவாக ஆரமிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து அந்த இடர்வியூ போயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிடி பாசனே வந்துட்டு என்னால் முடியாது இது வேறு மாதிரி போய்ட்டுருக்கேன் என்னால் முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே போயிருப்பார் ஸோ இப்போ வந்துட்டு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு ஏன்னா இவர் மாடிக்கிட்டார் இல்லையா ஸோ அதனால் அவர் அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா ரொம்ப ஆவசியமான வார்த்தைகளும் யூஸ் பண்ணியிருக்கார் அதில் வந்துட்டு டாய் நீ காசு வாங்கிட்டு என்ன தப்பாக பேசுனது கூட நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் அது எனக்கு பழகிருச்சு பட் பொண்ணுங்க மெசேஜ் பண்ணால் நீயும் அட்மின்னும் சாப்பிட்ருவீங்களா இதை சொல்ல உனக்கு கூச்சமாக இல்லை நீ ஒரு அம்மாக்கு தானே பிறந்த உன் தங்கச்சி ஏதாவது இப்படி பேசுனா நீ சும்மா இருப்பியா மௌனை கையில் மாட்டாமையாக போயிட போகிற உனக்கு இருக்குடா அப்படின்ற மாதிரி போட்டு கீழே வந்துட்டு ஃபெமினிஸ்ட்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வேறு போட்டிருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய நண்பர் அஜீஸ் அஃபிஷியல் அவருக்கு வந்துட்டு டேக் பண்ணி டாய் மாப்பில் இவன் பண்ண அந்த மிஸ்பிஹேவியர் மேட்ரை எடுத்து விடு அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்காக ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருக்கார் ஸோ இன்னும் ஆல்ரெடி வந்து ஐயப்பன் ராமசாமி இந்த மாதிரி விஷயம் வந்ததுனால ரொம்ப அப்படியே மாட்டிகிட்டு முடிச்சுட்டு இருக்கார் இதுல இது வேறியா அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ அதில் என்ன அவர் பண்ணியிருக்கார் அந்த வீடியோ வந்துட்டு வெளியே வந்துச்சுன்னா இன்னும் என்னென்ன நடக்கப்போகுது ஐயப்பன் ராமசாமிக்கு அப்படின்றது இன்னுமே புரியல ஸோ நிறைய பேர் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அசிமோட ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதான் கர்மாயிஸ் பூமராங் ஏன்னா ஒரு வெற்றி பெற்ற ஒரு பாஸ் சீசன் சிக்ஸோடய டைட்டில் வினார கூப்பிட்டு வச்சு அதுலேயும் ஐயப்பன் ராமசாமி கிட்ட கேட்ட கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக ரொம்ப மட்டமாக இருந்துச்சு அதுவும் திருக்குறளையும் ஆபாச புத்தகத்தையும் ஒன்றா ஒப்பிட்டு அவர் பேசின விஷயங்களாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் சேர தூக்கி மூஞ்சில் வாரி இறக்கிறாங்களே அப்படின்னு யூஸ் பண்ண வார்த்தைகளாக இருந்தாலும் சரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப மட்டமாக பேசியிருந்தார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி வகையாக மாட்டினதுனால அவங்களும் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு வராங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் டிடிஎஃப் பாசன் இவ்வளோ கொந்தளித்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ வேறு அவருடைய ஃப்ரெண்டை வந்து வெளியிட சொல்லியிருக்கார் நம்ம ஐயப்பன் ராமசாமி பற்றி ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சில பேர் அதுவும் ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு காசு வாங்கிட்டு பண்ணுறதா சொல்லிகிட்டு இருக்காங்களே இது உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதே மாதிரி இந்த மாதிரி பண்ணுறவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய் நண்பர்களே